ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தீபாவளி நெருங்கிருச்சு இன்னும் ரெண்டு நாள் மட்டும்தான் இருக்கு தீபாளி நாளே பட்டாசு ரெண்டாவது ஸ்வீட்ஸ் தான் பட்டாசு வெடிக்கிறோமோ இல்லையோ கண்டிப்பாக எல்லாருமே ஸ்வீட் சாப்பிடுவோம் ஆனால் சர்க்கரை நோயாளிகளுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாகவே இருக்கும் நினச்சபடி ஸ்வீட் சாப்பிட முடியலன்னு ஆனால் எந்த ஒரு கஷ்டமும் படாதீங்க நம்ம ரொம்ப ரொம்ப சுவையான சத்தான பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சர்க்கரை நோயாளிகளுக்கு மட்டும் இல்லை எல்லாருமே இந்த சத்தான சுவையான பாயாசத்தை தீபாளி அன்னைக்கு செஞ்சு குடிங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம இந்த பாயாசத்துக்கு என்ன பயன்படுத்த போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி இது எல்லா ஆர்கானிக் ஷாப் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயுமே கிடைக்கும் நமக்கு உங்களுக்கு பாயாசத்துக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ அரிசி எடுத்துக்கோங்க இப்போ நான் சும்மா ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் இதை தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க நல்லா கழுவினதுக்கப்புறமா இதில் தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இந்த தண்ணியை நீங்கள் கீழே ஊற்றிடாதீங்க தண்ணியை ஒரு பாத்திரத்தில் இல்லைனா கிளாஸில் எடுத்து வச்சுக்கோங்க இதை வச்சு தான் இப்போ நம்ம பாயசம் செய்ய போகிறோம் இப்போ இந்த அரிசியை நம்ம குக்கரில் மாற்றிக்கலாம் இப்போது நம்ம அந்த ஊற வச்ச தண்ணியை அதில் ஊற்றி வேக வைக்க போகிறோம் ஒரு கப் அரிசிக்கு ஆறு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அப்புறமா அதை குக்கரில் வச்சு நல்லா வேக வச்சிருங்க ஒரு பத்து சவுண்ட் மிதமான சூட்டில் வரட்டும் பத்து சவுண்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரிசி நல்லா குழஞ்சி இருக்கும் நமக்கு தண்ணி எல்லாம் வற்றி இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அரிசி நல்லா வெந்திருக்கும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கையில் மசிச்சாலே ஈஸியாக மசிஞ்சிடும் அப்படி உங்களுக்கு தண்ணி இருந்ததுன்னா இதை அடுப்பில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடும் இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க அடுத்தது ஒரு பேனில் நெய் ஊற்றி நல்லா உருக்கிக்கோங்க நெய் நல்லா உருங்கினதுக்கப்புறமா அதில் முந்திரி திராட்சையை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி முந்திரி திராட்சை நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா அதுலேயே நம்ம வேக வச்சிருக்க அரிசியையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அப்புறமா இனிப்புக்காக இப்போ நம்ம அதில் பணங்கள் கண்டு சேர்க்க போகிறோம் ஒரு கப் அரிசிக்கு ஒரு கப் அளவுக்கு பணங்கள் கண்டு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தியாக வேணும்னா இன்னொரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இல்லை கம்மியாக வேணும்னாலும் நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க பணங்கள் கண்டு சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா சிம்மில் வச்சே கிளறி விடுங்க இப்போ நம்ம பாயாசத்துக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் கொஞ்சம் கெட்டியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நீங்கள் நல்லா இந்த மாதிரி கிளரி விட்டுக்கிட்டே இருங்க தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்குள்ளே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க நம்மளோட சுவையான பாயாசம் ரெடி இந்த சுவையான இனிப்பான சத்தான பாயாசத்தை சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக சாப்பிட்லாம் ஸோ சர்க்கரை நோயாளிகள் நீங்கள் இன்னும் கவலையே படாதீங்க தீபாளி அன்னைக்கு நீங்களும் ஸ்வீட் சாப்பிட்லாம் ஸோ இவ்வளோ சத்தான பாயாசத்தை நீங்களும் தீபாவளி அன்னைக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்